நாமக்கல் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான கேப்டனின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேமுதிக நாமக்கல் வடக்கு மாவட்ட கழகம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் ராசிபுரம் நகர கழக செயலாளர் இளையராஜா தலைமையில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய சரவணன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து ராசிபுரம் சிவானந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் அம்பேத்கரின் புகழை முழக்கங்களாக எழுப்பி தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட கழக அவைத்தலைவர் சவுந்தரராஜன், மாநில ஆசிரியர் பட்டதாரணி துணை செயலாளர் செல்வராஜ், மாநில செயற்குழு பாலச்சந்தர், பொதுக்குழு உறுப்பினர் மந்திரி, மாவட்ட இளைஞரணி சேகர், ஒன்றிய செயலாளர்கள் ராசிபுரம் கிழக்கு பாலச்சந்தர், ராசிபுரம் மேற்கு வேல்முருகன், வெண்ணாத்தூர் கிழக்கு சுப்பிரமணி, வெண்ணாத்தூர் மேற்கு முரசு முருகானந்தம், நாமகிரிப்பேட்டை தமிழ்ச்செல்வன் மற்றும் ராசிபுரம் நகர நிர்வாகிகள் சிவகுமார், நடராஜன், இமாம் அலி, வெங்கடேசன், சந்திரசேகர், மோகன் மற்றும் ராசிபுரம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் கோபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.